ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பேடஸ் தமிழ். அப்புறம் விடபிள்யூ, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறேண்ணே. யாருண்ணே அந்த புள்ள? இந்த புள்ள தானே. ஓ, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த ஜிம் ஒர்க் அவுட் வீடியோ போடுற அந்த புள்ள தானே இது? ஆமாண்ணே. எதை பார்த்து உனக்கு இந்த லவ் வந்துட்டு? இல்லைண்ணே, எல்லாரும் கிரஷ்னு சொல்கிறாங்க, அதனால தான் அப்படியே நாமளும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியா? அந்த புள்ள ஏதோ லெஸ்பியன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எல்ஜிபிடி கூட சப்போர்ட் பண்ணி போட்டுருக்காமே. சக்கை பழுத்துக்கள். சரி போ, லைட்டை பொறாம போகிறாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை காக்கிட்டுப்பா. அப்படியாண்ணே, ஐயோ பதறாத பதறாத, அந்த புள்ள எல்ஜிபிடிலாம் கிடையாது, அந்த புள்ளையே போஸ்ட் போட்டுச்சு, போய் பாரு. அப்பாடா, இப்போ தானே கொஞ்சம் நல்லா இருக்கு மனசு. சரி, இவ்வளோ பேசுறியே, அந்த புள்ளைய எப்படி கரெக்ட் பண்ணுவது? அதுவாண்ணே, நீங்கள் எல்லாரும் 1000 ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ளைட் ஏறி அந்த ப்ரோட்ட போய் பேசி காலில் விழுந்தாச்சும் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுவேன். நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. அப்படியா? இதை விட நல்ல ஐடியா நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னதுண்ணே? பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய்க்கு, அங்கே போய் உக்காந்து ஒவ்வொரு தொண்டியாக கேளு, அவனாக தருவான். என்னண்ணே கலாய்க்கிறீங்களா? நீயும் இந்தியா, அந்த புள்ள அமெரிக்கா, எப்படி செட் ஆகும்? அந்த புள்ள டீட்டெயில்ஸ் செஞ்சால் நல்லாயிருக்கண்ணே. அப்படியா? பொண்ணு பேர் கியானி மேபு, வயசு 22, டேட் ஆஃப் பர்த் 22 ஜனவரி 2002, அமெரிக்கன் சிட்டிசன் தான் அது. ஹவாயில் பிறந்திருக்கு இந்த பொண்ணு. ரிலீஜன் வந்து கிறிஸ்டியானிட்டி. அதோட ஹாபி என்னென்னா ஹைக்கிங். இந்த பிள்ளைக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, ஹஸ்பண்டும் கிடையாது. அந்த பிள்ளையோட பேக்ரவுண்டு மிக்சடு தான். அவங்க அப்பா பேர் டஸ்டின் மேப். அவன் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், பேர் டொமினிக் மேப். அதோட ஹைட்டு 5.7 இன்ச்சஸ், வெயிட்டு 61+, ப்ரௌன் ஐஸ் அண்ட் ப்ரௌன் ஹேர், ஷூ சைஸ் 9 இன்ச்சஸ். போதுமா இல்லை என்ன வேணுமா? போதுண்ணா போதுண்ணா போதும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? மேரேஜ் பண்ண போகிறேன்னு. மயிரை பண்ணுவேன். போட, போய் புள்ளக்குட்டியை படிக்க வைக்கிற வேலையை பாருங்கடா. பார்க்க போனால் நல்லா இருந்தால் போதும். ஓகே காய்ஸ், இது மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.